ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆனியன் முட்டைக்கோசு வந்து ஒரு உருண்டை, அது வந்து எப்படி போண்டா மாதிரி எப்படி பண்ணப்போகிறோம் பார்க்கலாம். கல்லமாக அரிசிமாவும் சம அளவு எடுத்து கொஞ்சம் உப்பு காரப்பொடி அதெல்லாம் போட்டு நல்லா நம்ம வந்து பிசிஞ்சுக்கணும். லேசாக தண்ணி தெளிக்கணும், தண்ணியும் ஊற்றக்கூடாது, லேசாக தெளிக்கணும். அப்புறம் முட்டைக்கோசு வெங்காயத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா உருண்டை மாதிரி உருண்டை உருண்டையாக உருட்டி வைக்கணும். ரொம்ப கொசு கொசுன்னு ஏறக்கூடாது, நல்லா உருட்டி வச்சுட்டிங்கன்னு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு வந்து பொறிச்சு நம்ம வந்து சாப்பிடும்போது வந்து வந்து உங்களுக்கு சுவை வந்து ரொம்ப வந்து சூப்பரான ஒரு சுவையில் வந்து இது கிடைக்கும். என்ன பார்த்திங்கன்னா, இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக முட்டைக்கோசு இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பார்க்க பார்த்தா உருட்டியாக கொஞ்சம் நாலு நாளாக ரொம்ப மொத்தமாக போட்டுக்கிடும், நாலு அஞ்சு அப்படி தான் நம்ம போடணும். சாப்பிடும்போது வந்து போண்டா மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து சுவையாக நல்லாயிருக்கும். மறக்காமல் வீடியோ பண்ணுங்கள், எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங்.